எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பேட்டை படம் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நண்பர் நமக்கு ஃபோன் பண்ணி ரஜினியால் நான் எப்படி வாழ்க்கையில் உயர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது கேட்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதை இப்போ நம்ம நேயர்களுக்காக பதிவு பண்ணுறேன். அதாவது அவர் பெயர் வந்து கண்ணன், கொல்லங்கோடு அப்படிங்கிற இடம், அதாவது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், கேரளாவை சார்ந்தவர். யோசிச்சு பாருங்கள், அவர் கேரளாவை சார்ந்தவர், கொல்லங்கோடு அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் வந்து தலைவருடைய மிக தீவிரமான ஒரு ஃபேனாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ வயசு 42 தான் ஆகுது. அப்போ குசேலன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி வர எல்லா படங்களுக்கும் இவர் தலைவருக்காக பேனர் வைப்பார் போல இருக்குது. அவங்க ஏரியாவில் பேனர் வச்சு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாராம். பட் குசேலன் படம் வரும்பொழுது பேனர் வைக்கிறதுக்கு தங்கிட்ட காசு இல்லாத சூழ்நிலையில் இருந்திருக்கார். அப்போ வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. ஐயோ, தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பட் என்னால் பேனர் கூட வைக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. அப்புறம் தலைவரை நினச்சிருக்காரு, ஏன் தலைவா உன்னுடைய படத்துக்கு கூட என்னால் பேனர் வைக்க முடியலையே, என் வாழ்க்கை இந்த மாதிரி மாறிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த நிகழ்வு நடந்த ஒரு இரண்டாவது நாள்லேயே அவர் வந்து குக் நல்ல சமையல் செய்வார் போல இருக்குது. பாலக்காடுனாலே நமக்கு தெரியும் இல்லையா, சவுதி அரேபியா அரபு கண்ட்ரியில் அவருக்கு வேலை, அடுத்த ரெண்டாவது நாள் வேலை கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கார். அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, அந்த கிடைச்ச வேலை வந்து நம்ம வந்து தலைவரை வந்து நேசித்ததுனால, அந்தமாரி அந்த வேலைக்கு காரணமே தலைவர் தான் அப்படின்னு மானசீகமாக அதை எடுத்துக்கிட்டு அரேபியாவுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பக்ரைன் இந்தமாதிரி நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும் பொழுது அதற்கு பிறகு பாருங்கள், அவர் அங்கே போனதுக்கு பிறகு கோச்சட்டையான், அதுக்கப்புறம் நம்ம 2.0, காலா, கபாலி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பேட்டை வரைக்கும் தன்னுடைய, அதாவது அங்கே நிறைய சம்பாதிக்கிறார் இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து அந்த கொல்லங்கோடு அங்கே இருக்கிற ஃபேன்ஸுங்களுக்கு இவரே அனுப்பி தன்னுடைய பேனரை அங்கே வச்சு பார்ப்பாராம். அது வந்து தான் ஊரில் இருக்கிற மாதிரி தனக்கு ஒரு மனநிறைவாக இருக்கிறதும், இப்போ நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு தலைவர் தான் காரணம் அப்படின்னு மனதளவில் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார், வாழ்ந்துட்டுருக்காரு. அதை அவர் சொல்லும்பொழுது, என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தலைவர் தான் காரணம், நிறைய பேர் வந்து ஏன் பேனர் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்குள்ளே அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றம் தான் என் வாழ்க்கையே இந்த அளவு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவர் பதிவு பண்ண விஷயம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும், ஆனால் இதை யோசிச்சு பாருங்கள், அவர் இப்போ இந்தியாவில் கூட இல்லை, பக்ரைனில் இருக்கார், ஆனால் இந்த அளவு பாசம் வச்சுக்கிட்டு, அதேமாரி தலைவர் படம் அங்கே வந் பக்ரைனில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருமா. தொடர்ந்து போய் அந்த தியேட்டரில் நின்று தலைவர் போஸ்ட்டை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற தலைவர் படம் எப்படி போகுதுங்கிற ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதாகட்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே தலைவர் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு 42 வயசு தான் ஆகுது, பட் அவர் 100 வயசு இல்லை 1000 வயசு வரையும் உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு உங்கள் சேனல் தொடர்ந்து பார்ப்பேன், நான் சொல்கிறதெல்லாம் எந்த அளவு உண்மைங்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஃபோட்டோஸ் கூட நிறைய அனுப்பிச்சிருந்தார். எனக்கு வந்து அவருடைய அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதேமாதிரி அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் அவர் பதிவு பண்ணார், என்னென்னா, நான் வந்து தலைவரை வந்து தெய்வத்துக்கு சமமாக நினைக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டேன், பட் எனக்கு ரெண்டு முறை வாய்ப்பு கிடச்சிது. எப்படின்னா, ஒரு முறை குசேலன் ஷூட்டிங் அப்போ அது கேரளா கிட்டே எடுத்திருக்காங்க போல இருக்குது, அப்போ வந்து ஷூட்டிங்க்கு தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் போய் பார்க்குறதுக்குள்ளே தலைவர் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு போயிட்டாங்களாம், அதனால் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்புறம் மலேசியாவில் கபாலி படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நண்பர்கள் சொன்னாங்களாம், இங்கே வந்து தலைவரை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தலைவர் ஷூட்டிங் எப்போ போகும்போது வரும்போதே எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கும் பொழுதும் உடனே மலேசியா போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணும்பொழுது இவர் கேட்ட அந்த டேட்குள்ளே கிடைக்கல. இது வந்து எனக்கு இரண்டு முறை வந்து தலைவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி நான் மிஸ் பண்ணிட்டேன். சென்னைக்கு எப்போயாவது வந்தேன்னா கண்டிப்பாக தலைவரை ஒரு முறை பார்த்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த மாதிரி இவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தால்